அனைவருக்கும் வணக்கம். காவிரி நதிநீர் விஷயத்தில் பெங்களூரில் வந்து, அதாவது கர்நாடகாவில் பெங்களூர் உட்பட முக்கியமான நகரங்கள் எல்லாத்துலேயும் வந்து பந்த் பண்ணியிருக்காங்க. இந்த பந்த் வந்து தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்து விடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த பந்துக்கும் இந்த கர்நாடகத்தில் பண்ணக்கூடிய மக்கள் பண்ணக்கூடிய போராட்டத்துக்கும் ஆதரவு தெரிவித்து சுதீப்புங்கிற கர்நாடக நடிகர் வந்து ஆதரவு தெரிவித்து அறிக்கை விட்டுருக்காரு. கர்நாடகா காவிரி விஷயத்தில் வந்து கர்நாடக மக்களுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை இங்கே தமிழ்நாட்டில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நடிகர்கள் யாராவது வாய் திறந்திருக்காங்களா காவிரி நதிநீர் விஷயத்தில்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்லேருந்து கமலஹாசன், விஜய், எந்த நடிகர் கூட இதுக்கு இங்கே எப்போ இந்த விஷயத்துக்கு வந்து ஆதரவு கொடுக்கவே இல்லை. இது வரைக்கும் ஒரு அறிக்கை கூட யாரும் விடலை. கர்நாடகா அரசு தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்து விடக்கூடாது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசே, ஆளும் காங்கிரஸ் அரசே கூட அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா எல்லாமே வந்து ஓட்டு அரசியல் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிற காங்கிரஸ் அரசுலேருந்து எல்லாருமே வந்து பிஜேபியிலேருந்து எல்லாருமே அங்கே ஒற்றுமையாக இருந்து தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்து விட மாட்டோம் அப்படின்னு போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே இருக்கிற நடிகர்கள் கூட என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற திரையுலகத்தை சேர்ந்தவங்களோ பிரபலமானவர்களோ யாருமே வந்து ஒரு அறிக்கை, அதாவது கர்நாடக அரசை எதிர்த்து ஒரு அறிக்கை கூட இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு ஆதரவாக கர்நாடக அரசை எதிர்த்து ஒரு அறிக்கை கூட இப்போ வரைக்கும் விடலை. ஏன்னு கேட்டால் எல்லாமே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் எதுன்னா பணம், வியாபாரம். அவங்களுடைய படங்கள் வந்து கர்நாடகாவெலாம் ஓடணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், படம் வந்து அவங்க நடிக்கக்கூடிய படங்கள் வந்து வெற்றி பெறணும். அதுக்காக என்ன பண்ணுறது, இந்த மாதிரி தமிழக மக்களுக்கு ஆதரவாக இந்த காவிரி விஷயத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா பேசவே மாட்டாங்க. எப்போ பேசுவாங்கன்னா ரொம்ப அழுத்தம் ஜாஸ்தியாக இருந்தது அப்படிங்கிறம்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு லைட்டாக ஒரு அறிக்கையை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, எஸ்கேப் ஆகிடுவாங்க. இதுதான் காலங்காலமாக நடந்துகிட்ருக்குது. ஆனால் அவங்கள சொல்லியும் குற்றம் இல்லை. இந்த தமிழக திரையுலக நடிகர் நடிகைகள் இவங்களெல்லாம் வந்து உச்சாணி கும்பலை தூக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ரசிகர்கள்ங்கிற பேரில் ஒரு கூட்டம். அவங்கள சொல்லணும், வேறு யாரையும் சொல்லி பிரயோஜனம் இல்லை.